வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். நாம் கடவுளுக்கு படைக்கும் நெய்வேத்தியத்தை அவர் ஏற்றுக்கிறாரா? அதுதான் இந்த பதிவு. இந்த சந்தேகம் ஒரு சிஷ்யரோட மனசில் ஏற்படுது. அதை உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குரு கிட்ட போயிட்டு, குருவே, நாம் கடவுளுக்கு படைக்கும் நெய்வேத்தியத்தை அவர் அருந்துகிறார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்றார். இறைவன் அதை சாப்பிட்டால் அதன் அளவு குறைய வேண்டும் அல்லவா, அதனால் நாம் எப்படி இதை நம்புவது அப்படின்னு குரு கிட்ட அவர் கேட்குறாருங்க. குரு அவரை ஊடுருவி பார்த்துட்டு மௌனமாக சிரிக்கிறார். சிரிச்சுட்டு, நம்மளோட ஆன்மீக வகுப்புக்கு நேரம் ஆயிடுத்து, அதனால் நீ வகுப்பறைக்கு போ, நான் சிறிது நேரத்தில் அங்கே வந்துடுறேன் அப்படின்றார். அப்புறம் குரு வந்து வகுப்பறைக்கு போகிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு. அதை மனசில் பதிய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. சிறிது நேரம் கழித்து அந்த நெய்வேத்தியத்தை பற்றி கேள்வி கேட்ட அந்த சிஷியனை சைகையால் அழைக்கிறார் குரு. குரு முன்னாடி பணிவோடு வந்து நிற்கிறாரு அந்த சிஷியன். மந்திரத்தை உள்வாங்கிட்டியா, நல்ல மனப்பாடம் பண்ணிட்டியா, மனசுக்குள்ளே ஏற்றின்ட்டியா அப்படின்னு கேட்குறார் குரு. என்றைக்குமே மறக்காதபடி முழுமையாக உள்ளே வாங்கிட்டேன் குருவே அப்படின்றாரு அந்த சிஷியன். அப்படியா, என்கிட்ட ஒரு தினம் அந்த மந்திரத்தை சொல்லி காட்டேன் அப்படின்றாரு குரு. உடனே சிஷியர் மனசை ஒருநிலைப்படுத்திட்டு அந்த மந்திரத்தை அப்படியே உச்சரித்து காட்டுறாரு குரு கிட்ட. அவர் சொல்லி முடித்தவொடனே குரு சிஷியரை பார்த்து, நீ சரியாக உள்வாங்கின்ற மாதிரி தெரியலையே மந்திரத்தை, எங்கே உன் புஸ்தகத்தை எடுத்துட்டு வா பார்க்கலாம் அப்படின்றாரு. சிஷியருக்கு உடனே ஒரே பதட்டம், ஓடி போய் புஸ்தகத்தை எடுத்துகிட்டு குரு கிட்ட வராரு. குருவே, நீங்கள் சொல்லி கொடுத்தபடி புஸ்தகத்தை இருக்கிறபடி அப்படியே கரெக்டாக நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஏதாவது தவறு இருந்ததுன்னா என்னை மன்னிச்சுடுங்க குருவே அப்படின்றாரு சிஷியன். இந்த புஸ்தகத்துலேருந்து தான் இந்த மந்திரத்தை உள்வாங்கிண்டியா அப்படின்னு கேட்குறாரு குரு. ஆமான்றாரு சிஷியன். அப்படின்னா நீ உள்வாங்கின்ற பிறகு இந்த மந்திரம் இந்த புஸ்தகத்தில் இருக்கு, உன் மூளையில் மந்திரத்தை ஏற்றி கொண்டுட்டனா புஸ்தகத்தில் அது எப்படி இருக்கும், இருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு குரு. சிஷியன் ஒரே குழப்பமாக இருக்காரு, அப்படியே என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் நிற்கிறாரு. அப்போ குரு சொல்கிறாரு, நீ மனசில் உள்வாங்கின மந்திரம் சூட்சம நிலையில் இருக்குது, ஆனால் புஸ்தகத்தில் இருக்கிற மந்திரம் ஸ்தூல வடிவத்தில் இருக்குது. இறைவன் சூட்சம நிலையில் இருப்பவர், அவருக்கு நாம் ஸ்தூல வடிவில் படைக்கும் நெய்வேத்தியத்தை அவர் சூட்சமாகவே உட்கொண்டுடுறாரு, அதனால தான் அதனுடைய அளவு குறையறதில்ல. உதாரணத்துக்கு இப்போ நீ உள்வாங்கின்ற மந்திரம்லாம் புஸ்தகத்தில் அப்படியே தான் இருக்கு இல்லையா, அளவு குறையிலையே, அது போல தான் அப்படின்றாரு குரு. நன்றி அன்பர்களே.